புதுச்சேரி மாநில அரசாங்கம் பழங்குடியின மக்களை அங்கீகரித்து மத்திய அரசு இங்கே விடுபட்டு போன பழங்குடியின மக்களையும் மத்திய அரசு பட்டியலில் சேர்ப்பதற்கு இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் தாயுள்ளத்தோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே இது தொடர்பாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள் திரு ஜக்கா பார்த்தசாரதி அவர்கள் தலைமையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பழங்குடியின மக்களுடைய மானுடவியல் தொன்மையை வலியுறுத்தி அவர்கள் சான்றளித்து அதற்கான அறிக்கையும் அளித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இன்னும் மத்திய அரசு இங்கே இருக்கின்ற பல்வேறு குழுக்களை, இருளர் அல்லாத பல பிரிவினரை பழங்குடியின பட்டியலில் சேர்க்காமல் வஞ்சிப்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. அவர்களை உடனடியாக பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்குரிய நலத்திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை வழங்குவதற்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நீட் தேர்வு நடத்தப்பட்டதிலே மிகப்பெரிய முறைகேடு, 100 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 500 மாணவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. கம்ப்யூட்டரிலே வெளியிலிருந்தே விடைகளை மாற்றி அமைக்க முடியும் என்று அதுபோல டேம்பர் பண்ணியிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக நீட் நுழைவுத் தேர்வை, இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய முறையிலேயே இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்கின்றன. நீதிமன்றம் ஆணையிடுவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சி அரசு நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு பழைய முறையில் மாணவர் சேர்க்கைக்கு ஆணையிட வேண்டும்.